ஊடக வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார் சிறிய ஓய்வுக்கு பின்னர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் நேற்றைக்கு தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன் திராவிடம் மற்றும் ரஜினிகாந்த் குறித்து பேசிய பேச்சுக்கள் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாகவும் விவாதத்திற்குரிய பொருளாகவும் மாறி இருக்கிறது ரஜினிகாந்த் ஒரு பெருமை மிகு தமிழன் அவர் தமிழ்நாட்டிலிருந்து மிக அதிகமாக நிறைய பெற்றிருக்கிறார் அதை அவர் தமிழ்நாட்டிலேயே முதலீடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை துணியில் ரஜினிகாந்த் அவர்களுக்கான ஒரு கோரிக்கையை கமல்ஹாசன் முன்வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் திராவிடம் குறித்து பேசுகிற போது திராவிடம் என்பது ஒரு மானுடவியல் அது தமிழ்நாட்டிற்கு மட்டும் சொந்தமானது அல்ல இந்தியா முழுமைக்கும் தென் மாநிலங்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் சொந்தமானது அதே நேரத்தில் திராவிடம் சரியான திசை நோக்கி செல்லவில்லை என்கிற ஒரு கருத்தையும் கமல்ஹாசன் முன்வைத்திருக்கிறார் ஒருபுறம் திராவிடம் சரியான பாதையில் செல்லவில்லை என்று சொல்லிவிட்டு ரஜினிகாந்தை அவர் இங்கே வர வேண்டும் தமிழகத்தில் தன்னுடைய கணக்கை தொடங்க வேண்டும் முதலீட்டை செய்ய வேண்டும் என்று அழைத்திருப்பது திராவிட ஒரு உரம் விட்டு ரஜினிகாந்தை புகழ்ந்து பேசி இருக்கிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இது மானுடவியல் இனம் மொழி என்று உள்ளடக்கிய ஒன்றாகத்தான் வெறும் திராவிடத்தை கமல்ஹாசன் பார்க்கிறாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதற்கு முன்னதாக கட்சி பெயரில் ஏன் திராவிடம் தேசியம் இல்லை என்ற போதெல்லாம் தான் திராவிடத்தையும் தேசியத்தையும் சமமாகத்தான் பார்க்கிறேன் என்று கமலஹாசன் கூறியிருந்த நிலையில் தற்போது அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சைக்குரியதாகவும் விவாதத்திற்குரியதாகவும் மாறியிருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த போது கேள்வி எழுப்பிய அதே நேரத்தில் திராவிடம் சரியான பாதையில் செல்லவில்லை என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்று கூறியிருக்கிறார் தன்னுடைய கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் கமல்ஹாசன் உண்மையிலேயே திராவிடத்தை சீண்ட வேண்டிய தேவை தற்போது எழுந்திருக்கிறதா அதே நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்தை அரசியலுக்கு அழைத்து வர வேண்டும் என்கிற நோக்கில் அவர் பேசியிருக்கிறாரா அல்லது தன்னுடைய பயணத்திற்கு ரஜினிகாந்த் துணைக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறாரா கமல்ஹாசன் இணைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் நம்முடைய அரங்கில் இருந்து இயக்குநர் திரு பிரவீன் காந்தி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி

ஆஃப்டர் உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இனிமேல் நாம் தமிழர் கட்சியை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறது இல்லை ஏன்னா மக்களால் ஒத்துக்கவே இல்லாத ஒரு கட்சியை பற்றி நம்ம பேசுறது மேற்கோள் தான் சொன்னேன் இருந்தாலும் நான் அதை பற்றி அதை நான் ஒபே பண்ணிடுறேன் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் நான் சொல்ல விருப்பப்படல ரெண்டாவது திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னதில் என்னன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களை தமிழனாக கொண்டு வரார்ன்னா சத்தியமாக தமிழனை அளவுக்கு நான் கலைத்துறையில் ஒரு தொழிலில்னு வந்த வந்தார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தொழிலில் வந்தாங்க இதுக்கு மேலே ஒரு தமிழனை கௌரவப்படுத்தவே முடியாது சார் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி உலக லெவலில் கவனிக்கப்படுதுன்னா அதுக்கு ஒரே வித்திட்டு ஒரே ஆரம்பம் யாருன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒரு த ஒரு நடிகனாக இவ்வளோ பெரிய சேவையை செஞ்ச கமலஹாசன் சாருடைய உள்ளர்த்த எதுவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு நடிகனாகவே நீங்கள் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணீங்க ஒரு அரசியலுக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா இதே மாதிரி தமிழர்களை உலகம் கவனிக்கும் அளவுக்கு உங்களுடைய என்ன சொல்றது ஒரு ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு திரு கமலஹாசன் நம்புறாரு என்னெல்லாம் விட நம்மளாம் விட திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய